வணக்கம் நண்பர்களே நம்ம எய்சி இன்டகிரேட்டட் ஃபார்ம்லேருந்து தான் பேசுகிறோம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜஸ்தான் ப்ரீடான சிரோகி அஜ்மீரி குஜிரி தோத்தாபுரி இந்த மாதிரி குட்டிகள்லாம் வளர்ப்புக்கு எடுத்து கொடுத்துட்ருந்தோம் இப்போ ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராடான ஆடான உஸ்மனாபாதி பஞ்சாப் ஆடான பீட்டல் இதுவுமே நம்ம வந்து வளர்ப்புக்கு கின்பட்டு கொடுப்போம் ஆனால் வளர்ப்பு குட்டிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு மந்த்து தான் நம்ம பண்ணுவோம் ஏன்னா இப்போ மழை சீசன் ராஜஸ்தான் ஆல்ரெடி ஆரம்பிச்சிச்சு ஸோ ராஜஸ்தான் ப்ரீட்ஸ் நம்ம ஸ்டாப் பண்ணியாச்சு ஸோ அது எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம தமிழ்நாட்டிலேயே மழை நின்னதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் மேபி டிசம்பர் அந்த ரேஞ்சில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா உஸ்மனாபதி பீட்டெலுக்கான கான்டாக்ட் இருக்குது ஆர்டர் அடிப்படையில் கிடச்சிதுன்னா இந்த ஒரு மன்தில் ஏதாவது ஒரு ஆர்டர் எடுத்து கொடுக்கலாம் ஏன்னா உஸ்மினாபதி பீட்டல் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நமக்கு மூவ் ஆகாது ஸோ அதனால் ஆர்டர் கிடை ஆர்டர் கொடுத்தா மட்டும்தான் வாங்கி கொடுப்போம் ஓகேங்களா இப்போதைக்கு கையில் பார்த்திங்கன்னா உஸ்மனாபதி குட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஏழு குட்டி இருக்குது எல்லா இளங்குட்டிகள் தான் இருபது பதினஞ்சுலேருந்து இருபது கிலோக்குள்ளே இருக்க குட்டிகள் இருக்குது இப்போ இந்த ஏழு குட்டிகளும் பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து இருபது நாள் ஆயிடுச்சு பிபிஆர் வேக்சின் போட்டாச்சு விபிஆர் வேக்சின் போட்டு இருபது நாள் கிட்ட நம்ம இங்கே வச்சுருந்து இப்போ நம்ம தேனீக்கெல்லாம் அடாப்ட் பண்ணியாச்சு இது அதை தான் கொடுக்க போகிறோம் ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா உஸ்மினாபதி அண்ட் பீட்டல் பார்த்திங்கன்னா ரெண்டுமே நம்ம சேலம் கருப்பு மாதிரி தான் உஸ்மினாபதி பார்த்திங்கன்னா நல்ல பால் வர்க்கம் உள்ளாடு நெஞ்சு கனம் ஆடு நல்லா ஹைட்டு வயிறு எல்லாம் நல்லா பெருசாக இருக்கக்கூடிய ஆடுகள் நல்லா குட்டியினும் நல்ல பால் வருகம் ஆடு ஸோ நமக்கு சேல்ஸும் ஈஸி ஏன்னா ஃபுல் பிளாக்கில் வரும் அதனால் சேல்ஸும் ஈஸி அடுத்தது பார்த்திங்கன்னா பீட்டல் பீட்டல் பார்த்தீங்கன்னா இதை விட நல்ல நீட்டில் இருக்கும் நல்ல ஹெய்டில் இருக்கும் பால் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் இல்லை ஒரு டூ டைம்ஸ் இருக்கக்கூடிய ஆடு ஆனால் அது ரேட்டும் கொஞ்சம் கூடுதல் வேறு ஒன்றும் இல்லைங்க ஓகேங்களா ஸோ தேவைப்படுற நண்பர்கள் இப்போதைக்கு கையில் இருக்கிற அந்த ஒஸ்டினா பதி ஏழு குட்டிகளுக்கு மட்டும் நீங்கள் தேவைன்னா புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரிமைனிங் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் இந்த ஒன் மந்த்த் மட்டும் ஆர்டர் போட்டு கொடுப்போம் அதுக்கப்புறம் நம்ம பண்ணுவோம் எப்போன்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மழை நிற்கிற சீசன் டிசம்பர் அந்த ரேஞ்சில் ராஜஸ்தான் பிரிட் ப்ளஸ் இந்த ஆந்திரா பிரிட் அப்புறம் பஞ்சாப் பிரிட் இது எல்லாமே எடுத்து கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்திங்கன்னா கறிக்குட்டி போன வாரத்துலேருந்து எடுத்துகிட்டு இருப்போம் ஸோ இந்த கறிக்குட்டிக்குலாம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்லேருந்து தான் நமக்கு வருது எப்போதும் பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட வெள்ளிக்கிழமை அப்படி இல்லைனா சனிக்கிழமை வரும் ஸோ கறிக்குட்டி தேவைப்படுற நண்பர்கள் நமக்கு முன்கூட்டியே ஒரு ஒரு வாரம் முன்னாடியே வந்து ஐ மீன் மினிமம் ஒரு பத்துக்கு மேலே எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கு தேர்ந்த மாதிரி குவான்டிட்டி நிறையா எடுத்துகிட்டு வருவோம் ஒன்று ரெண்டு எடுக்கிறவங்க பிரச்சனை கிடையாது நீங்கள் டைரெக்டாக கான்டெக்ட் பண்ணிவிட்டு இல்லை நமக்கு வந்துட்டு கூட எடுத்துக்கலாம் கறி கடைகளுக்கு ஆகட்டும் ரெகுலராக சப்ளை பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இல்லை ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னாலும் நீங்கள் சொன்னிங்கன்னா நம்ம பண்ணி கொடுப்போம் நன்றி வாழ்க்கை நம்ம